ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபைவ் ரியல் தக் இன்சிடென்ட்ஸை தான் பார்க்க போறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங் எது மேல வேணாலும் வரலாம், பெண் மேல, பொன் மேல, பதவி மேல, புகழ் மேல, மது மேல, மதத்து மேல, எட்சட்ரா. ஆனா எனக்கு இன்னைக்கான க்வெஸ்சன் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு விஜய பிடிக்கும், ஆனா ரீசெண்டா விஜய் சேதுபதி ஃபேன் ஆயிட்டேன். நம்ம எதனா போட்டிக்கு போய் என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அங்க இருக்க ஜட்ஜஸ் கண்டிப்பா எதனா ரிமார்க் சொல்லுவாங்க. அதுல இது சரியில்லை, இதுல அது சரியில்லைன்னு எதனா சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே சார், நான் நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பொண்ணு அப்படி ரிமார்க் சொன்ன ஜட்ஜ வேற லெவல்ல கலாச்சிட்டா. சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ல ஒரு பொண்ணு போயிருக்கா, அப்போ அங்க இருந்த ஜட்ஜ் அந்த சாங்ல நோட்ஸ் கிளாரிட்டியா இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, டாப்பா இருக்கீங்க, கிளியரா என்ன வருது, அந்த என்னென்ன நோட்ஸ்ங்கிறது கிளாரிட்டி வேணும். ஓகே, வேற தான் பாடுறீங்களா? என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. சைலண்டா கிளாசிட்டி. Hard to breathe, but that's all right. Hush. ஒரு கஷ்டம்னா கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டுவோம், அந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்க, வேற எதுவும் புதுசா ப்ராப்ளம் வராம பாத்துக்கோங்கன்னு வேண்டுவோம். இதுவே கொஞ்சம் காசு இருக்கவங்க சாமியார் கிட்ட போய் இதெல்லாம் வேண்டுவாங்க, அவரும் ஏதாவது சொல்லி அவரால முடிஞ்சத புடுங்கிட்டு அனுப்பிடுவாரு. இங்க ஒரு அம்மா ஒரு சாமியார் கிட்ட போய் கஷ்டமே இல்லாம வாழணும்னா என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் எப்படி ரிப்ளை பண்றாருன்னு நீங்களே பாருங்க. எனக்கு என்னமோ அதுதான் கரெக்டான வழின்னு தோணுது. சொல்லுமா, கஷ்டமே படாம நிம்மதியா இன்பமா வாழணும், செத்து போகணும். செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டியது, சாப்பிட போகிறேன். யங் ஜென்ரேஷனோட பெரிய இன்ஸ்பிரேஷன் விவேகானந்தர். அவர் ஒரு வாட்டி ட்ரெயின்ல போகும்போது அவருக்கு ஆப்போசிட்ல ரெண்டு பொண்ணுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவரோட ட்ரெஸ் வச்சு கலாய்க்கிறாங்க, அதுக்கப்புறம் அவரை டீஸ் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படும் போது அவர் கையில இருக்க வாட்ச பாக்குறாங்க. அதுல ஒரு பொண்ணு அவர்கிட்ட வந்து உட்காந்து, உன் வாட்சே எனக்கு கொடு, இல்லனா நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. ஆனா விவேகானந்தர் காது கேட்காத மாதிரி நிக்கிறாரு. அந்த பொண்ணு முழிக்கிறாங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியல, அதனால நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ஒரு பேப்பர்ல எழுதி தராங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தர் சொல்றாரு, இந்த பேப்பரை வச்சு இப்ப நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு. கொரோனா டைம்ல எல்லா நாட்டிலயும் லாக்டவுனை ஃபாலோ பண்ணாங்க, அப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, அப்படியே போனாலும் அதை வெயிட்டா செலிப்ரேட் பண்ண முடியாது. ஆனா அப்போ ஒரு கப்பல் வேற லெவல்ல சர்ப்ரைஸ் பண்றாங்க. கொரோனா டைம்ல எதனா புதுசா குழந்தை பிறந்தா அதை பார்க்க கூட விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு டிஃபரெண்டா அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு அவங்க செலவு செஞ்ச அமௌண்ட் மட்டும் $1,00,000. அவங்க எப்படி அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, عم يصفوا هلا انه باقي 1 مينت للايفنت. المهم مهما كان بنت او صبي, I love you so much. நம்ம ஊர்ல எல்லாம் ஸ்மோக் பண்றவங்களை பார்த்தா, நீ ஸ்மோக் பண்ற காசெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு காரே வாங்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா வெளிநாட்டுல இருக்க ஒருத்தர் அதை உண்மையாக்கி காட்டியிருக்காரு. அவர் பண்ண ஸ்மோக் எல்லாம் மொத்தமா ஸ்டாப் பண்ணி 3 வருஷம் அந்த காசெல்லாம் சேர்த்து வைக்கிறாரு. சேர்த்து வச்ச காசுல ஒரு காரையும் வாங்குறாரு. நம்ம புதுசா ஒரு பொருள் வாங்கினா எக்ஸைட் ஆகும்ல, அதே மாதிரிதான் அவரும் எக்ஸைட் ஆயிடுறாரு. சரி, அதான் கார் வாங்கிட்டோம்ல, ஒரு ட்ரிப் போலான்னு போறாரு. ஆனா போற வழியிலே ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்தும் போயிடுறாரு. நம்மளோட லாஸ்ட் போஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் யாருன்னு கேட்டிருந்தோம். அதுல
டோனி 82%, கோலி 8%, ரோஹித் அண்ட் ஹார்திக் பாண்டியா 4% அண்ட் அதர் 3%னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் நம்ம தலை டோனிக்கு வயசானாலும் அவரோட ஃபேன் பேஸ் அப்படியே தாங்க இருக்கு. ராகுல் கிருஷ்ணா டிஜேன்றவரு எப்பவும் டோனி தான் மாசு, ஸ்டம்பிங்ல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நம்ம அதை ஒத்துக்கிட்டே ஆகணுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி ஒரு கீப்பர் கிடைப்பாரான்னு பார்த்தா டவுட் தான். அரியாருன்றவரு அக்கா நீங்க வேற லெவல்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சேது லட்சுமின்றவங்க விராட் கோலி இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லியிருக்காங்க. அரியரன்றவரு ஹார்திக் பாண்டியாவோட பெரிய ஃபேன்னு சொல்லியிருக்காரு. ஜெஸ் குட்டின்றவரு சின்ன தல சுரேஷ் ரெய்னாவோட ஃபேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, சுரேஷ் ரெய்னாவை சிஎஸ்கே டீம்ல லாஸ்ட் இயர்ல ரொம்பவே மிஸ் பண்ணோம்ல. ஜகுஃபர் சாதிக்ன்றவங்க போன வீடியோல கிரிக்கெட் தக் லைஃப் கேட்டாங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வீடியோ போட்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு தம்பி கமெண்ட்ஸ் தக் லைஃப் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. தம்பி, அதுக்கு நாங்க கண்டென்ட் வந்து பாத்துட்டு இருக்கோம், கண்டிப்பா இந்த வீக் குள்ள அந்த வீடியோ போடுவோம் தம்பி. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை வீடியோவா போட ட்ரை பண்றோம். இனியோட கமெண்ட்ஸ் அவ்வளவுதான். இதே மாதிரி உங்க கமெண்ட்டும் வரணும்னா நாங்க கேக்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.